சோப்பா என்ன வெயில் என்ன வெயில், அடிக்கிற வெயிலில் நம்மளாலே தாங்க முடியல, மாடுலாம் பாவம் தண்ணி தகத்தோடு இருக்குமே அப்படின்னு வந்து பார்த்தா தொட்டியில் தண்ணி கம்மியாக இருந்தது. சரி மோட்டார் போட்டு விடலாமேன்னு பார்த்தா சட்டவுனு, சரி வீட்டில் கரண்ட் இல்லைன்னு தானே காட்டுக்கு வந்தேன், அந்த ஞாபகம் இல்லாமல் போய் தண்ணி போட்டு விட போகிறேன், சரி நீ இருக்கிற தண்ணியை காட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பிடிச்சி வந்து காட்டு கண்ணு குட்டிக்கு மோண்டு போய் வச்சுட்டு, சரி சாணியெல்லாம் அள்ளி கொட்டிடலான்னு சாணி அள்ளிட்டு இருந்தா, இவ எப்படா சாணி அள்ளுவா அதுக்கப்புறம் நம்ம சாணி போடுவோம்னு ஒரு மாடு ரெடியாக போட்டுது. விடுவோமா சாணி தட்டையை கொண்டு போய் நேராக வச்சு சாணியை பிடிச்சி வச்சிங்க, அதுக்கப்புறம் மாட்டுக்கெல்லாம் வைக்க தட்டை போடலான்னு சொல்லிட்டு தட்டையை போட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு, சரி கட்டில் எடுத்துகிட்டு வந்து மரத்துக்கல்ல போட்டு படுக்கலாமேன்னு கட்டில் எடுக்க போனால் கொட்டாய்க்குள்ளே குழி குழியாக இருந்தது. என்னடான்னு முத்து பார்த்தா அடை எறும்பு குழி, போடிட்டு இருக்க ஒரு எறும்பு பிடிச்சி ஒரு குழிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு குழந்தை பிறந்திருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குச்சி வச்சு கிளறி பார்த்தோம் அப்படின்னா குட்டியூண்டு ஒரு வண்டு பூச்சி மாதிரி வரும். இதுதான் எறும்போட குட்டின்னு சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம். யாரெல்லாம் இந்த விளையாட்டை விளையாண்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்ன மரத்துக்கடல கட்டில் கொண்டு போய் போட்டு ஹாயாக படுத்து வச்சிங்க.